படத்துல ரெண்டு ரவுடி குரூப், ஒன்னு அதர்மம் பண்ணுமா, அந்த அதர்மத்தை தட்டி கேட்கறதுக்கு தர்மம் பண்ற குரூப்பு இந்த ஹீரோ குரூப். அதர்மம் பண்றவன் ஏதாவது டகாலி வேலை பண்ணி காசு சம்பாதிச்சு செட்டில் ஆயிடுவான். இந்த தர்மம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க, எப்பவும் பார்த்து அல்லகையோட சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு வேலைக்கு சோறு போட்டால் 10,000 ரூபாய்க்கு திம்மாயி போட்டுக்கு அத்தை தண்டி ஆளுகளை கூப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. சோத்துக்கு என்ன பண்ணுவார், என்ன வருமானம், என்ன தொழில், ராத்திரியில் எதுவும் அண்டா கண்டா உருட்டுவாங்களா, சிவரி அறிவி வைப்பாங்களா, போட்டுக்கிட்ட உடைப்பாங்களா. எல்லா தமிழ் சினிமாவிலையும் ஹீரோ நல்ல ரவுடி, நல்ல ரவுடினா சோத்துக்கு என்ன பண்ணுவான். சும்மாவே இருப்பாரு. எங்க அண்ணன் யார் தெரியுமா, எங்க அண்ணன் நினைச்சாரு என்ன பண்ணுவார் தெரியுமா, எங்க அண்ணனை ஆட்ட கூட முடியாது, அசைக்க கூட முடியாதுன்னு எப்ப பார்த்தாலும் பில்டப் கொடுத்துட்டே இருப்பாங்க. அது ஹீரோ கூட இருக்கிறவங்க ஹீரோ பில்டப் கொடுத்தா பார்க்கலாம். ஆனா வில்லன் இங்க உட்காந்துக்கிட்டு அவன் சாதாரணமான ஆள் கிடையாது, பயங்கரமான ஆள், அவன் பின்னால் நின்று சண்டை போடுறவன் கிடையாது, முன்னால் நின்று சண்டை போடுறவன், அப்படி இப்படின்னு இவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு மொக்க வில்லன் நான் பார்த்ததே கிடையாது. ராஜல் அகர்வால் கேரக்டர் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இதை பாச தெரியாத வேணா இந்த படத்தை பார்த்தான்னு வச்சுங்களேன், ராஜல் அகர்வாலும் அஜித்தும் வர்ற சீனில் இது வந்து ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான பாச பிணைப்பான படம் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். எல்லா படத்துலையும் மாதிரி இந்த படத்துலையும் ஒரு தேவையில்லாத ஒரு ஹீரோயின் இருக்குது. அந்த ஹீரோயினை போட்டோமே அப்படிங்கிறதுக்காக எங்கெல்லாம் ஆங்கிள் வைக்கிறாங்களோ அந்த ஆங்கிளில் க்ரௌடில் ஒரு ஆளாக நிற்க வச்சிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இதுவும் காரில் ஏறி உட்காந்துக்குது. ஃப்ரண்ட் சீட்டில் இந்த லாரிலாம் கிளீனர் வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி கிளீனர் மாதிரி உட்காந்துக்குது. இந்த சிட்டி ரோபோ போய் இதில் ஒரு குட்டி ரோபோ ஒருத்தர் வர்றாரு, அதுவும் ரஜினி தான். வழக்கமாக இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா கடைசி சீனில் ஹீரோ வீட்டாளிகளை பொண்டாட்டியவோ அம்மாவே பிடிச்சி வச்சுக்கிட்டு, ஏய் நீ கையை துப்பாக்கியை கீழே போடு, இல்லாட்டி உன் பொண்டாட்டி கழுத்து சீவிடுவேன், கழுத்தில் கத்தி வச்சுருவேன். அந்த மாதிரி இந்த குட்டி ரோபோ பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா புறா கழுத்தில் ஏறி உக்காந்துக்கிட்டு, நீ கம்முன்னு இருக்கிறியா, இப்போ புறா கழுத்தை திருவிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இந்த சீன்லாம் எவன் யோசிச்சு சொன்னான்னே தெரியல, அவனை நமக்கே பார்க்கணும் போல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேண்டசி படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவர் ஆறா ஓரா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டினாலும் நேரடியாக சொல்லப்போனால் இது ஒரு பேய் கதை தான். இந்த கதையை லாரன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தா இதை விட கம்மி பட்ஜெட்டில் இதை விட அற்புதமாகவே எடுத்துருவார். அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவரே ஓல்டு கட்டப்பில் வர்றாரு. அப்புறம் என்னென்னமோ பண்ணுறாரு. அநேகமாக படத்தில் இது வரைக்கும் நடந்த கதையை நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். தப்பாகவே சொல்லியிருந்தாலும் நீ கதையை தப்பாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து யாரும் ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னா இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது டைரக்டருக்கே தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. வேணா ஒரு வேலை செய்யலாம், இந்த படத்துடைய விளம்பரத்துக்காக இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் தர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படி எவனால் ஏமாந்து வந்து இந்த படத்தை பார்த்தா தான் உண்டு. ஹீரோயின் சாய் பல்லவி வருது. வழக்கமாக தமிழ் படம் ஹீரோயினா லூஸாக தானே இருக்கும், இது லூஸாக பைத்தியமா என்ன கேரக்டர்னு ஒன்றுமே புரியல. படம் பூரா மோப்பு முடிச்சுட்டே தெரியுது. கடைசியில் இது என்னமோ பண்ணுவாங்க போருக்கு இந்த மோப்ப சக்தியை வச்சு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா ரகுல் பிரீத் சிங்கை காட்டுறாங்க, அது வந்து கார்ப்பரேட் பிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. 5-6 ஸ்டேட்டில் ஆட்சியை கவுத்ததாகவும் 5-6 ஸ்டேட்டில் ஆட்சியவே அமைச்சு கொடுத்ததாகவும் பெரிய பில்டப்லாம் கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா இது ரெண்டும் சேர்ந்து சக்கல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு உச்சகட்டமாக போய் என்ன சொல்லிட்டான்னா, உனக்கு என்னடா தெரியும், அவருடைய கதையை நாயகன் கதையை அப்படியே காப்பி அடித்து ஹாலிவுட்டில் காட்ஃபாதர்னு படம் எடுத்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லிட்டான், என்னது நாயகனை காப்பி அடித்து காட்ஃபாதர் எடுத்துட்டாங்களா அப்படின்னு நான் அதிர்ந்து போய் கேட்க, மேற்கொண்டு பேசினா நம்ம மண்டையை பிளந்து விடாமல் இருக்கு, அவ்வளோ கோவப்படுறான் அவரை பற்றி பேசினால. இப்போ ஒரு தகவல், அதேமாரி ஒரு தகவல் என்கிட்ட இருக்குது, அது சொன்னால் என்ன செய்வான்னு தெரியல, அவன்லாம் தெரிஞ்சா இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க. இந்த படம் செக்கச்சி வந்த வானம் 2017 செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகிருக்கு, அதாவது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஆனால் 2013 ஒரு கொரியாக்கார பயபில் இந்த கதையை களவாண்டு கொரியாவில் நியூ வேர்ல்டு அப்படின்னு டைட்டில் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. 2018 ரிலீஸ் ஆன படத்தை 2013 களவாண்டுருக்காங்கன்னா இந்த கொரியாக்கார பயபில் எப்போ ஏற்பட்ட களவாணி பயில இருப்பான்னு பாருங்கள். இந்த விஷயம் மணிரத்னத்துக்கு தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவார்னு பாருங்கள். இப்படி ஒரு பொழப்பு பிழைக்கிறதுக்கு
பத்து கழுதையை வாங்கி மேய்க்கல அந்த கொரியா கரப்பையில. எங்க புள்ளிங்க எல்லாம் படத்தில் கதையும் சரியில்லை, திரைக்கதையும் சரியில்லை, பாட்டு சரியில்லை, ஃபைட்டு சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இது ஒரு காமெடி படங்கிறதுனால இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் தேவையில்லைன்னு நினச்சிட்டாங்க போல். இது காமெடி படம்னு அவங்களே நம்பிட்டாங்க வேறு போல். படத்தில் யோகி பாபு வர்றாரு, ரோபோ சங்கர் வர்றாரு, சதீஷ் வர்றாரு, வந்து வந்து காமெடி பண்ணிட்டு போகிறாங்க, வந்து வந்து கழுத்து அறுத்துட்டு போனாங்கன்னு தான் சொல்லணும். சதீஷு கேட்கவே வேணாம், இந்த படத்தில் அவர் மாலை போட்டிருக்காரு, அதனால் கெட்ட வார்த்தையெல்லாம் பேச மாட்டாராம். ஆனால் படம் பார்க்க வந்து மாலை போடலையா? படத்தில் பார்த்தீங்கன்னா அக்லி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கதையை திருடிவிட்டு மாட்டிக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் கௌதம் மேனுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. அவர் கதையை அவர் திருடுறதுனால அவர் யார்ட்டையும் மாட்டிக்கிறது இல்லை. அவர்கிட்ட தான் வட்ட வட்டம் நம்ம போய் மாட்டிக்கிறோம். அங்கேருந்து கிளம்பி அவர் திருநெல்வேலிக்கு வர்றாரு. இதுக்கப்புறம் ஆறுசாமியும் பிச்சை பெருமாள் பசங்களும் அடித்து உருண்டு ரணகலமாக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டுருந்தா 28 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு டைட்டில் போட்டாங்க. 28 ஆண்டுகளுக்கு பின்னாலையா? சாமி 1 வந்தது 2003, 28 வருஷம் அப்படின்னு கணக்கு பண்ணால் 2031 காட்டுது. அப்போது இந்த படம் பீரியட் படமா அல்லது ஃபியூச்சரை பற்றின படமா? ஒரே குழப்பமாகி போச்சு. படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, படத்தில் இது ஒன்று தானா குறை, அதை பற்றி பேசிக்கிருக்க அப்படின்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28 ஆண்டுகளுக்கு பின்னால் 30 வயசு பாபி சிம்மாவை 60 வயசு மாதிரி காட்டுறாங்க, விக்ரம 30 வயசு மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கதையில் வரலட்சுமி வர்றாங்க. அவங்க இந்த சர்க்கார் படத்தில் ஒரு காட்டன் சாரீ கட்டிட்டு கழுத்து வரைக்கும் ஒரு ஜாக்கெட் போட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அதே ட்ரெஸ்ஸை போட்டு இந்த படத்துலேயும் வர்றாங்க. நிறையா வாங்கி அலைமாரியில் அடிக்க வச்சுட்டாங்க போட்டுக்கு. அதை ஆளை வச்சு தூக்கலாம் அடுத்தடுத்த படத்துலையும் இதை தான் போட்டு வருவாங்க போட்டுக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறி 1 ஒரு பிரமாதமான படமெல்லாம் கிடையாது. அப்புறம் ஏன் உயிர் எடுக்கிறதுக்கு மாறி 2 எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. படத்தை பார்த்தா அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. படத்தில் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா அந்த சாய் பல்லவி கூட வர லவ் சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஒரு டான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் அந்த இளையராஜா சாங் நல்லா இருந்தது. அப்புறம் நல்லா யோசித்து பார்த்தாலும் பெருசாக ஒன்றும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாவது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பார்ட் 3 எடுக்கிறேன்னு கிளம்பிடுவாங்களேன்னு பயமாகவும் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் பேருக்கு தெரிய வந்தது இது ஒரு ஆக்ஷன் காமெடி படம்னு. எப்போ அது தெரிய வந்ததுன்னா, படத்தில் வில்லன் வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய நாச வேலைகள் பண்ணிக்கிட்டு இருப்பான். எந்த நாட்டிலேருந்து பண்ணுறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல திணறிக்கிட்டு இருக்க சீனில் விஷால் கரெக்டாக சொல்லுவார், லண்டன்லேருந்து தான் பண்ணுறான்னு. அந்த சீனில் வந்து தேட்டரில் ஒரு பாதி பேர் நல்லா உளுந்து உளுந்து சிரித்தாங்க, மீதி பேர்லாம் இவங்களாம் ஏன் சிரிக்கிறாங்கன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லாராலையும் எல்லாத்தையும் உடனே புரிஞ்சிக்க முடியாது இல்லையா, இதில் காமெடியா சீரியஸான்றத. ஆனால் இடைவேளைக்கு தான் மொத்த தேட்டருமே இது முழுநீள காமெடி படம் அப்படிங்கிறத உணர்ந்து தேட்டரே எந்திரிச்சு நின்று இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்லுவோம் இல்லையா, எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க. அப்படி கை தட்டிச்சு. வழக்கமாக அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷனில் கை தட்ட மட்டும்தான் செய்வாங்க, இதில் உளுந்து உளுந்து சிரிச்சுக்கிட்டே கை தட்டினாங்க. அந்த காட்சி பார்க்க ரொம்ப ரசிக்க முடியாது இருந்தது. இது ஒரு போத மருந்து சம்மந்தமான படம். போத மருந்துன்னா போத மருந்து, அப்படி ஒரு போத மருந்து. படம் போட்ட கொஞ்ச நேரத்திலே கூட வந்தவங்களாம் 10 நிமிஷத்தில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீதி இருக்கவங்களாம் முழிச்சிருந்தது காரணம், ஒரு தம்பி மியூசிக் டைரக்டர் தூங்க விடாமல் சத்தம் போட்டு எழுப்பிக்கிட்டே இருந்தார். அதுக்காக அவரை பாராட்டுறதா அல்லது கோச்சிக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. படத்தில் படம் முடிகிறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு ட்விஸ்ட்டு கொண்டாந்து வச்சாங்க. அந்த ட்விஸ்ட்டு வச்சதெல்லாம் சரி, அந்த கடைசி 3 நிமிஷம் வரைக்கும் தேட்டரில் ஆடியன்ஸ் உட்காந்துருக்கணும்ல, உட்காந்துருந்தா முழிச்சிருக்கணும்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அங்கே கொண்டாந்து ட்விஸ்ட்டு வைக்கிறீங்க, சரி அது கூட பரவாயில்ல. அந்த ட்விஸ்ட்டில் 2வது பாகத்துக்கான ஒரு லீடு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, அங்கே தான் பக்குன்னு இருந்துச்சு. ஏதோ நீங்கள் ஒரு படம் எடுத்தீங்க, தெரியாதனமாக எடுத்துட்டீங்க, அதை நாங்கள் தெரியாதனமாக போய் பார்த்துட்டோம், அதோட விட்டுருவோம். இந்த செகண்ட் பார்ட்லாம் வேணாம், பாடி தாங்க.